வணக்கம் சித்த யோக பயிற்சியாளர் நம்ம கிருஷ்ணாத்மா ஐயா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? லேட்டா இருக்கும், ஆனா உண்மையாவே ரொம்ப என்ன சொல்றது, பிஹைண்ட் தான் நன்றி சொல்லணும். அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு 270 நாளுக்கு மேல சாப்பிடாம ஒரு மனுஷன் இருக்க முடியும்ட்டு நீங்க நேரா வந்து சொல்லி இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டுதான் உங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். சோ எனக்கு கேட்டோன்னே மதிச்சு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முத உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஓகே, சரி. நீங்க வந்து என்ன சார், காற்றை உணவாகவும் நீரை மருந்தாகவும் சாப்பிட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அது ரொம்ப ரொம்ப மிகவும் அற்புதமான விஷயம் ஐயா. 270 நாளுக்கு மேல சாப்பிடாம உயிர் வாழலாம் என்பது வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்க. இப்ப கூட அந்த கணக்கு ரொம்ப கூட தான் போயிருக்கும், ஏன்னா நீங்க அன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது 270 நாள் தான். சோ நீங்க இதை பின்பற்றுவதற்கு உண்மையான நோக்கம் என்ன? நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிறது தான் உண்மையானது. ஏன்னா இந்த உணவு இல்லாமல் வாழக்கூடிய வாழ்வியல் அப்படிங்கிறது நம்மளுடைய நம் முன்னோர்கள் ஆகிய சித்தர்கள் வாழ்ந்து காட்டிய நமக்கு ஒரு ஒரு அற்புதமான இயற்கை மார்க்கம் அது. இது நமக்கு படிச்சுட்டு இருக்கோம், நம்ம சித்தர்கள் வாழ்வியல நம்ம படிச்சிருக்கோம், வள்ளல் பெருமான் வாழ்வியல் முறையில நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம அது போல வாழலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவைகள் எல்லாம் நம்ம வார்த்தைகளாக வாசித்து கொண்டுதான் இருந்திருக்கிறோம், நம்ம அது போல வாழல அப்படிங்கிறது உண்மை. ஆனால் நாம் தெரிந்துக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், இது போன்று வாழ்வியல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அவர்கள் எல்லாம் வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான ஒரு தகவலாக இருக்கிறது. அந்த தகவலை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில்தான் இந்த வாழ்வியல் முறையிலே வெளியே தெரிவதற்காக இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளின் மூலம் தெரியப்படுத்த வருகிறோம். அதற்கு வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை முறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும், சாமானியர்களும் அந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்க முடியும் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அவாவின் காரணமாகத்தான் இந்த வாழ்வியலை பற்றி வெளியே நாம தெரிவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துல வந்திருக்கும். அதுதான் மிகப்பெரிய நோக்கம், வேற ஒன்றும் இல்லம்மா. இதுதான் உங்க நோக்கம்? அற்புதமா பதில் கொடுத்திருக்கீங்க. நான் நினைச்சேன் நீங்க வந்து இறைவனை அடையறதுக்கு ஒரு வழியா இதை இந்த யுக்தியை கையாண்டீங்க அப்படின்னு நினைச்சேன். இறைவனை அடையிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய மார்க்கங்கள் இருக்கிறது. பக்தி மார்க்கம் இருக்குது, யோக மார்க்கம் இருக்குது, கர்ம மார்க்கம் இருக்கு, ஞான மார்க்கம் இருக்குது. ஆனால் இந்த உணவு இல்லாமல் வாழக்கூடிய இந்த வாழ்வியல் அப்படிங்கிறது ஒரு யோக மார்க்கம். அந்த இறைவனை அடைவதற்கு இந்த யோக மார்க்கங்கள், இப்ப எப்படி ஆலயங்களுக்கு செல்கிறோம், இறைவனை வழிபாடு செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம், தவம் செய்கின்றோம், கிரிவலம் போகிறோம், இது போன்ற நிலைகள் இவெல்லாம் யோக மார்க்கங்கள் என்கின்ற பெயர்களில் நாம் இறைவனை அடைவதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம். ஆனால் நாம இறைவனை ஆவதற்கு என்பது ஒரு வழி இருக்குது, அதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கங்கள், மார்க்கத்துல போய் இறைவன் அடையலாம் அப்படிங்கிறது. ஆனா நம்மளே இறைவன் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு மார்க்கம் இருக்குது, ரொம்ப எளிமையான மார்க்கம். அது அன்பு மார்க்கம். அன்பே சிவன் என்று கூறினார்கள் அல்லவா. நம்ம அன்பு கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் என்றால் நாமே இறைவனாகிடுவோம், நாமே சிவனாகிவிடுவோம். அப்படியும் ஒரு எளிமையான வாழ்க்கை இருக்குது. அன்பு கொண்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது அந்த இறைவனை நம்மை தேடி வந்து விடுவார் என்பதுதான் உண்மை. அடியேன் அனுபவித்தது. சிறப்பு, சிறப்பான பதில் கொடுத்திருக்கீங்க. சரி ஐயா, நீங்க வந்து நிறைய பயிற்சிகள் மேற்கொண்டு சாப்பிடாம தான், நிறைய பயிற்சி கண்டிப்பா இதுக்கு எடுத்திருப்பீங்க, எடுத்துதான் உங்களால வந்து சாப்பிடாம இருக்க முடிஞ்சிருக்கு. சோ மத்தவங்களும் இதை வந்து பின்பற்றணும் அப்படின்னு நீங்க வந்து ஆதரிக்கிறீங்களா? எப்படி இதை வந்து மத்தவங்களும் பின்பற்றணும், சிறப்பா இருக்கும் நினைக்கிறீங்களா? அதாவதுமா, உணவு உண்ணாமல் வாழுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே நம்ம சொல்வது கிடையாது. ஏன்னு கேட்டா, உணவை மருந்தாக உட்கொள்ளுங்கள், உணவை குறைத்து கொண்டு வாழுங்கள், பசிக்கும் போது மட்டும் உணவை உண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடியதா இருக்கு. ஏன்னா உணவு உண்ணாமல் வாழலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இறைவனா இருக்கட்டும், எங்கேயுமே நமக்கு வந்து உணவு உண்ணாமல் வாழணும் அப்படின்னு நமக்கு எங்கேயுமே சொல்லலை, சித்தர்களும் அப்படி சொல்லவே இல்லை. அதுல என்னன்னா, சித்தர்கள் அவர்கள் அந்த இறைநிலையை அடைவதற்கு வாழ்ந்த வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடித்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவ்வளவுதானே தவிர, இங்க உணவே இல்லாமல் வாழ்ந்தால்தான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை இல்லை. அதை வந்து நம்ம தெளிவாக புரிந்துக்கணும். ஆனா இதுல நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, மனதுக்கு பிடித்தாற் போல் உணவுகளை உண்ணலாம், ஆனால் அந்த உணவும் என்பது மருந்தாக இருக்க வேண்டும். நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல துய்க்க துவர பசித்து என்று திருவள்ளுவர் தெய்வப்புலவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். துய்க்க துவர பசித்து என்றால் என்ன?
பசிக்கும் போது மட்டும்தான் உணவு உண்ண வேண்டும். இன்னைக்கு விலங்குகள் அப்படித்தான் உணவுகளை உட்கொண்டு இருக்கிறது. எப்போ பசிக்குதோ அப்ப மட்டும்தான் உணவு உட்கொள்ளுது. ஆனால் மனிதன் மட்டும்தான் எப்ப வேண்டுமானாலும் உணவு உள்ளலாம், எப்ப வேதோ எதை வேண்டுமானாலும் உண்ணலாம் என்கின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதுதான் தவறு என்று தெரிவிக்கப்படுகிறது. பசிக்கும் போது மட்டும் உணவு உண்பது ஆரோக்கியமான வாழ்வியலாக இருக்கும். அது இயற்கை சார்ந்த உணவுகளாக உட்கொண்டால் அந்த உணவு நமக்கு மருந்தாக மாறிவிடும் என்பதுதான் உண்மையம்மா. நானும் ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கு போனப்ப நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், திருப்பூர் ஐயா அவர் வந்து வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு சாப்பிடாம உயிர் வந்துகிட்டு இருக்காரு. பட் மூன்றாவது கண் ஒரு நிகழ்ச்சியில தான் அவரை பார்த்து நான் இந்தியாவில போய் அவரை பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் சாப்பிடாம இப்ப வந்து இந்த நிலைமையை அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு பெரிய விஷயம். இப்ப யாராச்சும் உங்களை தேடி வராங்க வந்துட்டு எனக்கும் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கணும், எனக்கு கத்துக் கொடுங்க இந்த இது அப்படின்னு சொன்னாக்கா நீங்க தாராளமா கத்துக் இன்னும் கத்துக் கொடுத்துட்டு இருக்கீங்களா மக்களுக்கு? இல்ல, அதாவது உணவை மருந்தாக உட்கொள்வதற்கு வேணால் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம், உணவே உண்ணாமல் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து யாருக்கு சொல்றது இல்ல. ஏன்னு கேட்டா இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது. மனம் சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை இது. இது உடல் அமைப்பை கொண்டு நாம இதை வந்து பயிற்சி பெறணும் அப்படிங்கிறது இயலாத காரியமா ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல குடும்ப சூழ்நிலைகள் இருக்குது, தொழில் சூழ்நிலைகள் இருக்குது, நம்முடைய வாழ்வியல் உட்கட்டமைப்பு என்பது முற்றிலுமாக மாறி இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவர் இல்லறத்துல இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக கேட்கிறார்கள், நானும் உணவு உண்ணாமல் வாழணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. இது எப்படி சாத்தியமாகும்? நமக்கு பிறப்பால் உண்டான கடமை என்று இருக்குது, இல்லறத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கிறது. இத்தனையும் செய்யாமல் நான் உணவு உண்ணாமல் வாழ்ந்து இறைவனை அடைய முடியும் என்றால் இது தவறான ஒரு பாதையாக காட்டுவதாக அமைந்துவிடும். அதனால் உணவை நீங்கள் எவ்வாறு மருந்தாக உண்ண வேண்டும் என்கின்ற முறையை பற்றி நாம் தெளிவாக புரிகிறோம். அந்த முறைக்கு அவர் வருவாரே ஆனால் அதுவே அவருக்கு உன்னதமான அந்த மார்க்கத்தை அவருக்கு ஒருவேளை உணவு உட்கொள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு போய்விட்டோம். ஏன்னா ஒருவேளை உணவு உண்பவன் யோகி என்று கூறியிருக்கிறார்கள் அல்லவா. ஒருவேளை உணவு உட்கொண்டு வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் யோகியாகவே வாழ்ந்து விடுவார்கள். இப்ப இருக்கிற வாழ்க்கையில இந்த உணவு உண்ணாமல் வாழலாம் அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, உணவுனா என்ன, மருந்துனா என்ன, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, ஏன் பிறக்கிறோம், ஏன் வாழ்றோம், எதுக்காக இறக்குறோம், உணவை எப்படி மருந்தா உட்கொள்றது, இவைகள் மனம்னா என்ன, இப்ப முக்கியமா இவைகள் எதையுமே அறியாம நான் வெறுமனே வந்து உணவை நான் நிறுத்த போறேன் அப்படின்னு நாம நினைச்சோம்னா இது மிகப்பெரிய அறியாமை ஆயிரும். இவைகளை எல்லாம் உணர்ந்த பிறகுதான் அந்த உணவை நாம் நிறுத்தி வாழக்கூடிய அந்த வாழ்வியலுக்கு நம்ம பயணிக்க முடியுமா. ஏன்னா இது முழுவதுமாக மனம் சார்ந்தது. இப்ப நீங்க நீரை மட்டுமே குடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அது எப்ப உங்களுக்கு தாகம் எடுக்குதோ அந்த நீரையும் நீங்க அப்பதான் குடிக்கிறீங்களா, இல்ல வந்து நீரை எப்பயுமே குடிச்சிட்டு இருக்கீங்களா? அதாவது இப்ப நான் அந்த உணவு இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற வாழ்வியல் 300 நாட்களை கடந்துடுச்சுமா. 300 நாட்கள் வந்து காற்றை உணவாகவும் நீரை மருந்தாகவும் உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதியோட அந்த 300 நாட்கள் நிறைவடைந்து விட்டது. ஏன்னா எந்த நோக்கத்திற்காக பயணித்தனோ அந்த நோக்கம் இந்த உலகம் முழுவதும் தெளிவாக அனைவருக்கும் தெரியப்படுத்தி விட்டோம். அதனால் இப்ப வந்து 300 நாட்கள் கடந்த பிறகு இப்ப வந்து பல சாறுகள் மட்டும் இப்ப எடுத்துட்டு இருக்குமா, அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை அப்படிங்கிற போல இப்ப பல சாறு எடுத்து. நார்மல் வாட்டர் குடிக்க மாட்டீங்க நீங்க? தண்ணீர் அப்படின்னு பார்த்தோம்னா தாகமே எடுக்காது, இது அப்படியே பழகிருச்சு. ஏன்னா காற்றுலயே அந்த நீர் இருக்கு இல்லையா, காற்றிலேயே அந்த நீர் இருக்கிறதுனால அதுவே போதுமானதாக ஆகிவிடும். சில நேரங்களில் நானே யோசிப்பேன், ஆகா நம்ம வந்து நீண்ட நாட்களாக தண்ணீர் அருந்தாமலே இருந்துட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு திடீர்னு தோணும். அப்புறமேட்டு போய் வந்து தண்ணி எடுத்து சுட வச்சு அப்புறம் நம்ம குடிப்போம். அது வந்து ஓகே, நீங்க சொல்றது எனக்கு முழுக்க முழுக்க புரியுது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆன்மீகம் கலந்த ஒரு விஷயம். இப்ப தண்ணி நம்மளோட உடல் உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகளுக்கு வந்து தண்ணீர் நீர் தேவைப்படுகிறது இல்லையா. இப்ப இந்த கிட்னியா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் தண்ணி சேராம அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள், டயாலிசிஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வந்துடாது? இதுதான் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு அப்பாற்பட்ட ஒரு விந்தையாகவே இருக்கிறது. இது எனக்கு மட்டும் எல்லாத்துக்குமே வந்து அது விந்தையாகத்தான் இருக்குது. என்னன்னா இருக்கு, உண்மையாலுமே நம்ப முடியாது, நம்ப முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி அனுபவம் பட்டவங்கிட்ட நம்ம இதை கேட்டோம்னு சொன்னாக்க நமக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். அதனால தான் கேக்குறேன் இந்த கேள்வி. இல்ல, எனக்கும் இது விதையாகத்தான் இருக்குது, நானும் இதை அனுபவித்தது இல்லை. ஏன்னா அறிவியல் பூர்வமாக தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இத்தனை அளவு நீர் அருந்தினால் மட்டும்தான் அந்த உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், இந்த கிட்னிக்கு தேவையான நீர் செல்லணும், இல்லைன்னா வந்து பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டுடும், கல் உற்பத்தி ஆயிரும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான், உண்மைதான். ஆனா அந்த வாழ்வியல் என்பது வேறு.
இப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்வியல் என்பது வேறு. அப்ப இந்த வாழ்வியல் எப்படின் போது முதல்ல ஒரு உண்மையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மெய்ஞானம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மெய்ஞானத்திற்கு அடிப்படையே இந்த விஞ்ஞானம் என்பதுதான் உண்மை. இந்த விஞ்ஞானத்தை நாம் முதலில் அறிந்து கொண்டு அந்த விஞ்ஞானப்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த மெய்ஞானம் என்பது நமக்கு வந்து கைகூடும் என்பதுதான் உண்மை. அப்ப இன்னைக்கு இந்த உணவு முறை இந்த நீரை நிறுத்துகிறது இப்படிங்கிறது இந்த உடல் இந்த இயற்கையோடு எப்ப ஒன்றி விடுகிறதோ. இப்ப அண்டம் வேறு இந்த பிண்டம் வேறு அல்ல, அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டத்தில் உள்ளது. அப்ப இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் என்கின்ற வாழ்வியலை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு கலையினை கற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த அண்டத்திற்கும் இந்த பிண்டத்திற்கும் உள்ள சக்தியானது நேரடியில் தொடர்பில் ஏற்படும் போது அதற்கு தேவையான சக்திகளை தானே அதுவாக கொடுத்துக் கொள்கிறது. இதைத்தான் அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தண்ணீர் வேண்டும் உணவு வேண்டும் என்கின்ற எண்ணம் தேவைப்படுவதில்லை. உதாரணத்திற்கு நேற்று முன்தினம் வந்து ஒரு அன்பர் அடியன் இடத்துல வந்து தொடர்பு கொண்டாங்க. இந்தியாவில வந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து பேசினாங்க. அவர் 7 வருடங்களாக உணவு உண்ணாமல் இருக்கிறார் என்பது கூடும்போது எனக்கே மிக ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் அவருக்கு 7 வருடம் உணவு உண்ணாமல் இருக்கிறார். காற்றேறியன் கலையை மற்றும் காற்றை மட்டும் உணவாக உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 7 வருடமாக உணவு உண்ணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களிடத்திலிருந்து நான் சில விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு நீங்கள் அது கூறுங்கள் அப்படி என்று கூறினார். எதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது வாசி யோகம் என்பதை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் என்றால் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, அது கற்றுக்கொண்டால் எனக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சக்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறும்போது எனக்கு மிக ஐயமாக இது வியப்பாக இருக்கிறது. 7 வருடங்கள் உணவு உண்ணாமல் இருக்கிறார் அப்படின் போது நமக்கு மிக ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஐயா 21 நாட்கள் நான் சாதாரணமாக உணவு உண்ணாமல் இருக்கிறேன், 50 நாட்கள் உணவு உண்ணாமல் இருந்திருக்கிறேன், 100 நாட்கள் உணவு உண்ணாமல் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு இப்பொழுதுதான் இந்த பலர் வந்து பேசுவதற்கு வெளியே வந்திருக்கிறார்கள். ஏழு வருடம் சாப்பிடாம இருந்தாரு, நல்லா இருக்காரு. ரொம்ப இத்தனைக்கும் வந்து அவருடைய தாயாருதான் வந்து அதற்கு மிக ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க தாயாரதான் என்னிடத்துல முதல்ல பேசி என்னுடைய மகனுக்கு நீங்க இந்த விஷயத்தை நீங்க கத்துக் கொடுக்கணும், அவருக்கு இன்னும் நீங்க கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வெளிநாடுகள்ல காற்றேறியின் கலையில இருக்கக்கூடிய நிறைய பேர் கத்துக் கொடுக்கறதுல அந்த வகுப்புகள் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, எனக்கு என்னுடைய மகனுக்கு நீங்க இதை கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எவ்வளவு பிரமிப்பா இருக்குது பாருங்க. உண்மை உண்மை அம்மா ஆதரிக்கிறதங்க சிறப்பான விஷயம், உண்மையாவே சிறப்பான விஷயம். ஓகே, இதனால உங்களுக்கு ஏதாவது பவர் கிடைத்ததா, சித்தி கிடைத்ததா இப்படி உண்ணாமல் இருந்ததுனால? நல்ல கேள்விதான். கட்டாயமா இந்த இலக்கத்தை வந்து மிக தெளிவாக நம்ம சொல்லி ஆகணும். நம்ம தர்மம் அப்படிங்கறத முதல்ல இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சித்தி அப்படி நீங்க கிடைக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, சித்தர் மார்க்கத்துல போனா சித்திகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கும். ஆனால் பலன் கருதாமல் நாம் எந்த ஒரு செயல் செய்கின்றோமோ அதுவே தர்மமாக மாறிவிடுகிறது. அப்ப நாம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களுக்கும் ஒரு பலன் கருதி நாம செய்வோமே ஆனால் அது மிகவும் அல்பமாக மாறிவிடும். அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சித்திகள் எல்லாமே வந்து அல்ப சித்திகளாக மாறிவிடும். அவைகளுக்காகத்தான் நாம் இந்த பயிற்சிகளை மேற்கொள்கின்றோம். அவைகளை கொண்டு நாம் பல விதமான பலன்களை செய்து அவற்றை மூலியமாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கோ, பெயருக்கு உண்டு பண்ணிக் கொள்வதற்கோ, வாழ்க்கை நிலைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கோ வேண்டும் என்கிற நிலையில் பயணிக்கும் போது அவைகள் எல்லாம் அல்பமாகவே நமக்கு சித்திகளாக மாறிவிடும். என்று ஒருவர் தனக்கு கிடைத்த சித்திகளை தன்னுடைய அல்ப சுகத்திற்காக சுயநலத்திற்காக பயன்படுத்தப்படுகிறார்களோ அப்பொழுது அந்த சித்தியானது முழுமை பெறாது என்பதுதான் உண்மை. அதனால் அதை பற்றியெல்லாம் ஒருபொழுதும் எண்ணுவதே கிடையாதுமா. ஆனா சித்தி கிடைக்கிறது உண்மை, ஆனா செய்யற காரியம் இப்ப நீங்க செய்யறது வந்து கண்டிப்பா அது பயன் இருக்கும், பலன் இருக்கும். ஆனா பலன் எதிர்பார்க்காம செஞ்சாக்கா அது தானா எல்லாமே அமையும் சொல்றாங்க. கட்டாயம் 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 உண்மை அதுதான். எல்லாத்துக்குமே எந்த ஒரு முயற்சிக்குமே வந்து இயற்கையை வந்து பலன் கொடுத்தே தீரும். ஆனால் அந்த பலனை மட்டும் எதிர்பார்த்து எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்பது அடியனுடைய அனுபவம். அப்பொழுது அந்த சித்திகளே கிடைத்தாலுமே அந்த சித்திகளை வைத்துக் கொண்டு நாம் வாழக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்வியல். வேற ஒண்ணும் இல்லை. உங்களோட ஃபியூச்சர் பத்தி உங்ககிட்ட கேட்டா உங்களால கணிக்க முடியுமா? இல்ல, இப்ப நீங்க கேட்டீங்க சித்திகள் அப்படின்னும் போது அதுவுமே வந்து அந்த ஃபியூச்சர் அப்படிங்கறதுலயே வந்துருது. ஏன்னா ஒரு நமக்கு அந்த சித்திகளிலேயே அதுவும் வந்துருது. நம்ம வந்து என்னன்னா ஒருத்தருடைய வாழ்வியல வந்து
சரி பண்றதுக்காக நம்ம வரல. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அது எப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையை அவர்கள் பார்த்து அதுபோல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நம்ம எங்கேயும் நிரூபிப்பதற்காக வரல. இப்ப எயிட்டாப்ல இருக்கிறவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமா, எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னா, நம்ம அதை அவங்களுக்கு சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியம் அல்ல. அதற்கு பதிலாக நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையவே அவர்கள் ஆராய்ச்சி செய்து வாழும் போது அவர்கள் அவர்களுடைய வாழ்வியலை அறிந்து கொள்வார்கள். அதற்குத்தான் நம்ம வந்து இங்க உதவ முடியுமே தவிர, இந்த சித்திகளை வைத்து கொண்டு நம்ம ஒரு மேஜிக் மாதிரி செஞ்சு அவர்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுல நான் சொல்றேன் பாருங்கன்னு சொல்றது வந்து வாழ்வியல் முறை அல்லமா. நம்ம கர்மாவை போக்குறதுக்கு தான் நம்ம ஒரு ஒரு பிறப்பை எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, உண்மை, அதுதான் பிறப்பி நோக்கமே. ஆமா, அப்படின்னா ஒரு பெரிய என்ன சொல்றது, நம்ம வாழ்ற வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அது கர்மாவை சேர்த்துக்கிட்டு தான். அப்ப அந்த ஏழு பிறப்புன்றது உண்மையா இல்ல அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குமா? இல்ல, 84 லட்சம் யோனி பேதங்கள் என்று நமக்கு வந்து கூறியிருக்கிறார்கள். அது உண்மைதான், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் இந்த ஒவ்வொரு பிறப்பிலிருந்து மிக அரிய பிறப்பாக அவைப்பாட்டி கூறியது போல, அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது என்று கூறியது போல, இத மிக அற்புதமான ஒரு மானிட பிறப்பு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, இதற்கு முன்பு நாம் என்னவாக பிறந்திருப்போம் என்று நமக்கு அறியாது. இதற்கு பின்பு நாங்க நம்ம என்னவா இருக்க போறோம், இறப்புக்கு பிறகு என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இடைப்பட்ட நிலையில் இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது நிஜம். அப்ப இந்த நிஜமான இந்த வாழ்வியலை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். எப்ப அழிவில்லாத வாழ்வியலாக வாழ வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு போதித்திருக்கிறார், மரணம் இல்லாத பெருவாழ்வே அப்படின்னு. அப்ப மரணம் இல்லை என்கின்ற ஒரு நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்றால் மீண்டும் பிறப்பு என்கின்ற நிலை என்பதே கிடையாது. அப்ப அந்த அந்த வாழ்வியலை நோக்கி நாம பயணிக்கணும். ஆனா அது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கடினமான விஷயம். கடைசியா நம்ம வள்ளல் பெருமான் அவரு தான் வந்து அந்த சாகா வரம் நிலையை அடைஞ்சிருக்காரு இல்லையா? எனக்கு தெரியும் அவருதான். ஆனா மனிதர்களாக நம்மளுக்கு சாத்தியம் தான், ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இல்ல, சாத்தியமான விஷயங்களை தான் வந்து அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சாத்தியம் இல்லாததெல்லாம் நமக்கு சொல்லவே கிடையாது. ஆனால் நமக்கு அது அசாத்தியமாகி விட்டது. காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்வியல் முறைகளை நாம் மாற்றிக்கொண்டோம். நாம் பொருளாதாரம் சார்ந்த வாழ்வியல் தான் நம்முடைய வாழ்வியல் என்கின்றதற்காக அந்த வாழ்க்கையில் மட்டுமே நாம வந்து பிணிக்கப்பட்டு இருக்கின்றோம். அதுதான் உண்மை. அவர்கள் சாத்தியமானதை மட்டும்தான் கூறியிருக்கிறார்கள். ஏன், சித்தர்கள் இல்லையா? ஜீவசமாதி நிலைகளில் இன்றும் எத்தனையோ பேர் ஜீவசமாதி நிலைக்கு அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அது எப்படி சாத்தியமானது? எல்லாமே சாத்தியம் தான், அது அவங்களை பொறுத்து இருக்கு இல்லையா? அதுதான் சிம்பிளா சொல்லுவாங்க. இடையில வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ பெரிய ஒரு சேனலுக்கு நீங்க கொடுத்திருந்த போதையா பிஹைண்ட் நோட்ஸ் நான் சொல்றேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா ஒரு மருத்துவர் அவங்க அணுகி அவங்க கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி 270 ஒருத்தர் சாப்பிடாம இருந்தாரு, அது எப்படி சாத்தியமான? அந்த மருத்துவர் என்ன சொல்றாரு, சாத்தியமே இல்ல, கண்டிப்பா முடியாது, கட்டாயம் முடியாதுன்னு. எப்படி ஒரு மருத்துவருக்கு அதோட ஞானம் இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் நானே போயிட்டு இந்தியால வந்து சாப்பிடாம இருந்த ஒரு ஆளை பாத்திருக்கேன்ன்றது உண்மைனா, இன்னைக்கு நீங்கள் இருக்கிறதும் உண்மை. இத பத்தி உங்களோட கருத்து என்னையா? இல்லம்மா, அது வந்து சரியான ஒரு முன் உதாரணம். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தகவலை வந்து மீடியாங்கிறது கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுங்கிறது ஒரு முக்கியமான கடமையில இருக்கும் பொழுது அவர்கள் செய்தது வந்து முழுமையை என்னை பொறுத்த வரைக்கும் சரியாகத்தான் செய்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு மருத்துவரை அணுகி இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று கேட்பது அவர்களுடைய கடமை. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். அறிவியல் என்பது ஆராய்ச்சி, அது உணர்ச்சி பூர்வமாக செய்யக்கூடியது. அறிவியல் என்பது என்றும் நிரூபிக்க செய்ய தூண்டிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் ஆன்மீகம் என்பது உணர்வு பூர்வமானது. அது ஒருபொழுதும் உணர்வாகத்தான் இருக்க செய்யுமே தவிர அது நிரூபித்து காட்டணும் என்கின்ற நினைக்கு ஆன்மீகம் ஒருபொழுதும் இருக்காது. ஆன்மீகம் என்பது மௌனம், அறிவியல் என்பது ஆராய்ச்சி. அதுதான் நடந்திருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அந்த மருத்துவர் வந்து அதை பற்றி பேசும்போதுனாலதான் இன்னைக்கு பல மக்களுக்கு வந்து பல உண்மைகள் வெளியே தெரிஞ்சு ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் மக்கள் நிறைய அதுல பாத்தீங்கன்னா பதிவுகளை பார்க்கும்போது நிறைய மக்கள் போட்டிருப்பாங்க, இல்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய பேர் உணவு இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பதிவுகள் வந்து அதுல போட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா, அந்த மருத்துவரை வைத்து அவர்கள் அந்த பதிவுகளை கொடுத்ததுனால் மக்களுக்கு இன்னும் ஐயங்கள் நீங்கி விட்டன, உண்மைகள் நிறைய வெளியே கொண்டு வந்திருக்குது அப்படிங்கறத உண்மை. இதை வந்து கட்டாயமா நான் வரவேற்கிறேன். நல்ல செயல்கள் தான் செய்திருக்கிறார்கள் கண்டிப்பா. ஏன்னா சாப்பிடாம இருக்க முடியும்ன்ற விஷயம் வந்து உலகத்துல உள்ளவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி வந்து துறையில இருக்கிறவங்க தெரியாதுன்னு சொல்ற போதுதான் ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு. அறிவியல் அப்படித்தான் இருக்கும், அறிவியல் என்னைக்கு நிரூபிக்கத்தானே செய்யும். அதான் 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 சரி. அப்ப நீங்க அதுக்கு சிறப்பா பதில் கொடுத்திருக்கீங்க.
ஓகே ஓகே, நீங்க வந்து நீரை மட்டும் தான் சாப்பிட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அதன் பிறகு பழச்சாறு சாப்பிட்டிருக்கீங்க, அது ஏதாவது மூலிகைகள் சாப்பிடுறீங்களா? ஒரு மாதத்துல ஒரு 3 to 3 இல்ல 4 மட்டும் இந்த கரிசலாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் கூறியிருப்பாங்க, அதை மட்டும் ஒரு மாசத்துல ஒரு 3 சாப்பிட்டுருப்பேன். அவ்வளவுதான் மூலிகை. சரி சரி, ஓகே. நீங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, பட் உங்களுக்கு வீட்டுல குடும்பத்துல இதை எப்படி வந்து பாக்குறாங்க, எப்படி ஆதரிக்கிறாங்க இந்த விஷயத்த? எல்லாரும் ஆச்சரியமா கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இதுதான், எப்படி உங்க வீட்டுல இருக்கிறவங்க இதை ஒத்துக்கிட்டாங்க, எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின் போது, இன்னி நம்ம வாழக்கூடிய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது இன்னைக்கு நாம புதிதாக எடுத்த முயற்சி அப்படின்னு இருந்திருந்தா அவர்களுக்கு வந்து புது மாற்றங்களை ஏற்படுத்தி பிரமிக்கக்கூடிய வகையில இருந்து அவங்களுக்கு இது வேண்டாம் வேணும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படலாம். நம்ம வாழ்க்கையே இது போன்றதான் இருக்கு அப்படின்னு அவங்க உணர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது வந்து சாதாரணமாகத்தான் தெரியும். என்ன உலகியல் வாழ்க்கையில வெளியில இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை பார்த்து உங்கள் கணவர் இப்படி இருக்கிறார் என்று கூறும்போது அவர்களுக்கு சில நேரங்களில் வேதனையாகத்தான் இருக்கும். ஏன்னா நேரடியாகவே அவர்கள் கேட்பார்கள், உங்க கணவருக்கு என்ன ஏதேனும் வியாதி ஏற்படுத்தி விட்டதா, நல்ல குழுகுன்னு அழகா இருந்தாங்க, திடீர்னு வந்து இப்படி வத்தி போயிருக்காங்க, எய்ட்ஸா இல்ல கேன்சரா இல்ல டிபியா அப்படின்லாம் அவர்களுக்கு நேராக கேட்பாங்க. அந்த நேரங்களில் அவர்களுக்கு வந்து மன உளைச்சலாக சில நேரங்கள் இருக்கும், ஆனால் அது அவர்களுக்கு பழகி விட்டதாகத்தான் கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சத்தியமாக இத்தனை நாட்கள் பயணித்திருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அவங்க இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா, நீங்க அதை கத்துக் கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல, இது யாரையுமே வந்து வற்புறுத்தவு கிடையவே கிடையாது. நம்ம வாழ்ற வாழ்க்கைய அவர்களாக பார்த்து வாழும்போது அது உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய வாழ்வியல் முறை. அதே போல் அவர்கள் இப்ப இயற்கை உணவு என்று சொல்லக்கூடிய அந்த சமைத்த உணவு என்பதை ஒரு வேளை உணவாகவும் மற்ற 2 இயற்கை உணவு என்கின்ற முறைக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். அதுவும் பசித்தால் மட்டும்தான் உண்ண வேண்டும் என்ற நிலைக்கு அவர்களாகவே வந்துவிட்டார்கள். சிறப்பு சிறப்பு. ஒருவேளை உணவு தான் உண்றாங்க இல்ல, சமைத்த உணவு என்பது ஒருவேளை உணவாக உட்கொள்கிறார்கள், மற்ற 2 உணவும் பசித்தால் மட்டும் உண்டால் போதும் என்று இயற்கை உணவுக்கு பழங்கள் காய இது போன்ற உணவுகளுக்கு வந்துட்டாங்க. ஓ சிறப்பு சிறப்பு, ஓகே ஐயா. இதனால் உங்களுக்கு இறை தரிசனம் கிடைத்ததா? அது ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறது. நம்ம இறை தரிசனம் அப்படிங்கிறது என்னன்னா, எதுவாக வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதுவாகத்தான் ஆவோம் என்பதுதான் தத்துவம். நாமளே இறைவனாகவே வாழணும்னு வாழும்போது நம்ம தரிசனம் தேட வேண்டாம் இல்லையா, நம்மளே இறைவனாக இருவோம்ல. எத்தனை வருஷமா இது உங்க மைண்ட்ல இருந்துச்சு, இந்த மாதிரி சாப்பிடாம நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு? ரொம்ப நாளே இது நீங்க தேடின தேடலையா? இப்ப நீங்க காரணம் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்ல. இது இந்த கடந்த 2020 ஜனவரி மாதத்துலதான் இந்த உணவு குறைத்துக் கொண்டு வாழணும்னு வள்ளல் பெருமானுடைய வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கும் போது உணவுகளை குறைத்துக் கொண்டு வாழணுங்கிற ஒரு வாழ்வியல் பயிற்சி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்ப இதுக்கு என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் பரிபூர்ண சரணாகதி. சரணாகதி என்கின்ற ஒரு நிலையை அடைய ஆரம்பிக்கும் போது அதுவே வந்து மிகப்பெரிய சக்தியாக நமக்கு மாறிவிடும். அப்ப 2020 ஜனவரி மாதத்துல உணவு குறைச்சு கொண்டு வாழலாம் என்கின்ற வாழ்க்கையில வாழும்போது, ஒரு மார்ச் மாதத்தை கடந்த பிறகு உணவு இல்லாமலும் வாழலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்தது. அவ்வளவுதான். சரிங்க. ஓகே, பெண்கள் வந்து மெடிடேஷன் செய்யலாமா, தியானம் பண்ணலாமா, உங்கள் கருத்தை சொல்லுங்க. ஏன்னா சில பேரு பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, சில பேரு எல்லாரும் ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம்னு சொல்றாங்க. இத பத்தி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, அதனாலதான் உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த மெடிடேஷன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, மெடிடேஷன் பண்றதுனால என்ன நமக்கு கிடைக்குது? சக்தி கிடைக்குது இல்லைங்களா? சரி, அப்ப பெண்கள்ங்கிறது யாரு? சக்தி தானே, பெண்களை தானே சக்தியை நம்ம வழிபடுறோம். உண்மை உண்மை. ஆமா, பெண்களை தான் நம்ம சக்தியாக வழிபடுறோம். ஒரு ஆண் மெடிடேஷன் செய்தால் சக்தி கிடைக்குது அப்படின்னா, அந்த சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் ஏன் அந்த மெடிடேஷன் செய்யக்கூடாது? எங்காவது வந்து சிவபெருமான் பெண்கள் மெடிடேஷன் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல பார்வதி தேவி வந்து பெண்கள் மெடிடேஷன் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சிவனிலேயே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவனிலே என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த உடலாக இருப்பது பெண்ணாக இருந்தாலும், இந்த உயிராக இருப்பது ஆணாக இருந்தாலும், இந்த உடலும் இந்த சக்தி அந்த உயிர் என்கின்ற சக்தியும் இருந்தால் மட்டும்தான் அந்த இறைநிலையை அடைய முடியும் என்றால், அப்ப இந்த ஆண் என்கின்ற உடலும் அது பெண் என்கின்ற உடலும் இந்த ஆண் என்கின்ற உயிர் சக்தியும் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த இறைநிலையை நாம் தத்துவத்தை உணர முடியும்.
அப்ப அந்த இறை சிந்தனையை அடைவதற்கும் அந்த இறைவனாகவே ஆவதற்கும் ஆண் என்றும் பெண் என்றும் எந்தவித வேறுபாடுமே கிடையாது. அப்ப ஆண் தான் தியானம் செய்யணும், பெண் தியானம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் வந்து அறியாமல் கூறக்கூடிய ஒரு உண்மையாகத்தான் இருக்கும்மா எம்மை பொறுத்த வரைக்கும். சரி ஐயா, ஐயா இன்னொரு கேள்வி, இறைவன்றது நீங்க யாரு நினைக்கிறீங்க, யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இறைவன்? இறைவன் என்பது வேறு யாருமே அல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி தான். என்று நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமைகள் போக்கிவிடுகிறதோ, நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோமோ நாமே அந்த இறைவனாகிவிடுவோம். இந்த ஜீவனே சிவனாகி விடுகிறது. உள்ளம் பெரும் கோயில், ஊர் உடம்பு ஆலயம், வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று திருமூல தெய்வம் கூறிவிட்டார்கள் அல்லவா. இறைவனை தேடி நாம் என்றும் வெளியே தேட வேண்டாம். ஏன்னா தொலைத்து விட்டோம் என்றால்தான் நாம் தேடுவோம். நாம் தேடுவது தொலைப்பது அல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை அறிய வேண்டும். தன்னை அறிந்தார் தனக்கு ஓர் கேடில்லை, தன்னை அறியாதார் தானே கெடுகிறார், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்கின்றார் சிவவாக்கியர். அப்ப தான் யார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், தன்னை அறியும் அறிவை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால், தான் ஒரு சாதாரணமாக அழியக்கூடிய ஜீவன் அல்ல, இந்த ஜீவன் என்பது சிவன் என்பதை உணர்ந்து கொண்டால் தன்னைத்தானே அர்ச்சிக்க ஆரம்பித்து விடுவான். தான் வேறு அந்த சிவன் வேறு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வான். அப்ப தானே சிவனாகி விடுவோம் என்பதுதான் உண்மை. அப்ப அந்த இறைவன் என்பவர் வேறு எங்கும் கிடையாது, நமக்குள்ளேயே இருக்கிறார். நாம் தான் அந்த இறைவன் என்பதை அறிந்து கொண்டோம் என்றால் நாமே அந்த சிவனாகி விடுவோம். இந்த சிவன் நாம் என்பதை அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து விட்டோம் என்றால் நாம் சவமாகி விடுவோம் என்பதுதான் உண்மை. ஐயா இந்த நிலையில நீங்க இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு கோபம்ன்றது ஒண்ணு வருமா? கட்டாயம் வரணும், கோபம்ங்கிறது வரணும். வந்தா தான் நிறைய உண்மைகளை நம்ம தெரிவிக்க முடியும். அது கோபமாக கட்டுப்படுத்தணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கோபத்தை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபம் ஏன் வருது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொண்டாலே போதும். அந்த கோபத்தினால நம்ம எதையாவது சாதிக்க முடியுமா? எதையுமே சாதிக்க முடியாது. அப்ப அந்த கோபம் வருவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், கோபம் தன்னாலேயே கட்டுப்படுத்தப்படும், நாம் அதை கட்டுப்படுத்தணும்னு தேவையே இல்லை. கோபம் வருவதற்கான காரணத்தை அறிந்து கொண்டால் அதை சரி செய்வதற்கு இதுதான் முகாந்திரம் என்பதை உணர்ந்து கொண்டால் கோபம் தானாகவே அடங்கி விடுமா? அதை கட்டுப்படுத்தலாம் வேண்டவே வேண்டாம். ஆனா கோபம் வந்தா படலாம், அது தப்பு கிடையாது இல்லையா? தவறு கிடையாது. கோபம் வருவது வந்து தவறு கிடையாது, அது வந்து இயல்பு. அந்த கோபத்தில் இருந்து நாம் எதை அறிந்து கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதங்கத்தில் வருவது கூட ஒரு கோபம் தான். அப்ப அந்த ஆதங்கம் எதனால் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொண்டால் அது கோபமாக நமக்கு மாறாது. சிறப்பான பதில். இப்ப துரோகம்ன்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப மக்கள் மத்தியில வந்து நம்பிக்கை துரோகம் அப்படின்லாம் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ இது வந்து இப்படி பண்றவங்களை வந்து நம்ம மன்னிச்சு அப்படியே விட்டுறலாம்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல நல்லா இருக்கட்டும்னு சொல்லுவோன்னு. பட் ஒரு சாதாரண மனுஷனால அப்படி நினைக்க முடியாது. அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்றீங்களா? தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது தெய்வத்தின் தன்மை. உன்னிடம் மனிதனாக இருப்பவர்களுக்கு நீ கடவுளாக இரு அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை, அந்த தவறை குறைத்து கொள்ளாத மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை, அது இயற்கையாகத்தான் இருக்கிறது. அப்ப அவர்கள் தவறுகள் செய்து விட்டார்கள் என்பது உண்மை, துரோகம் செய்து விட்டார்கள் என்பது உண்மை. அந்த துரோகத்திலிருந்து அவர்கள் திருந்தி விடுவார்களா என்று காலம் அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை தரும். ஆனால் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்பதை நாம் அறிந்து அவர்களுக்கு நாம் வந்து நீ மீண்டும் துரோகம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இல்லாமல் நாம வாழ்றோம் பார்த்தீங்களா, அதுதான் மிக அற்புதமான ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியல்ல நம்ம வாழ ஆரம்பும் பொழுது நாம் மனிதனாக இல்லாமல் மகாத்மாவாக மாறிவிடுவோம். என்னடா இவ்வளவு தத்துவமா நம்ம பேசுறீங்களே, இது போல வந்து நம்ம சாமானியர்கள் வாழ முடியுமா? அப்படின்னா துரோகம் நடந்து விட்டது என்பதை நாம் அறிந்து விட்டோம், அவற்றினால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் உணர்ந்து விட்டோம். இவற்றிலிருந்து நாம் மீண்டு விடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அடுத்த நிலைக்கு பயணப்படுறதுக்கு தான் நாம வாழணுமே தவிர, அவர் துரோகம் செய்து விட்டார் என்பதை அந்த துரோகத்தின் மீது மட்டும் நாம் அதிகமாக கவனம் செலுத்திக் கொண்டிருந்தால் இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய எதிர்காலம் என்பது நமக்கு துக்கமயமானதாக மாறிவிடும். அதனால் துரோகம் செய்பவர்களை நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை விட நாம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று நம்மை நாமே வந்து நம் வாழ்க்கையை செதுக்கிக் கொள்வதற்கு நாம் பயணப்படுவதுதான் மிக சிறந்ததாக இருக்குமா? சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா
என்றால் இந்த நிலைகள் எல்லாம் கடந்து விடலாமா? மக்களுக்கு இறுதியாக நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்பினா சொல்லுங்க. மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறப்புங்கிறது, நம்ம பிறப்புங்கிறது வரம், நம்முடைய வாழ்க்கை என்பது தவம், நம்முடைய உணவு என்பது மருந்து. இந்த நொடி நாம பிறந்துட்டோம் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிட்டோம், அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அடுத்த நொடி எது நடக்கிறதாக இருந்தாலும் நம்மால வந்து அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. இவையெல்லாம் நமக்கு தெரியுது, ஆனால் தெரிந்து இருந்தாலும் நாம் அவற்றையிலிருந்து, அந்த அறியாமையிலிருந்து மாற்றிக்கொள்வதற்கு நாம தயாரா இல்லாம இருந்துட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா, நம்ம பிறக்கும் போது எதுவும் கொண்டுட்டு வரலங்கிறது தெரியுது, இறக்க போகும்போது நம்ம எதையும் கொண்டுட்டு போக போறது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில அந்த உண்மைகளை நாம் மறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறது மிகப்பெரிய அறியாமைகளா இருக்குது. இந்த அறியாமைகளை போக்கிக் கொள்ளணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த பேதங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அதாவது ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் ஆத்மா என்கின்ற உணர்வு நமக்குள்ள மேலோங்கணும், ஆன்மநேயம் என்கின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள மேலோங்கணும். இது வந்து செடிதானே அப்படிங்கிற ஒரு தாழ்வான ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, இது நாய்தானே அப்படிங்கிற ஒரு தாழ்வான எண்ணம் இருக்கக்கூடாது, நான் ஆறறிவு பெற்ற மனிதன் என்று உயர்வான எண்ணங்களை கொண்டு நாம் வேதங்களாக நாம வாழக்கூடாது. ஓரறிவு தாவரம் இல்லை என்றால் நாம் உயிர் வாழ்வதற்கு இது உணவு என்பதே கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போலதான் அனைத்து ஜீவராசிகளும் ஆன்மா என்கின்ற ரூபத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்ப இந்த பிறந்ததிலிருந்து இந்த இறக்குற வரைக்கும் நமக்குள்ள எந்த ஒரு வேதங்களும் இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளையும் அன்பு கொண்டு ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ ஆரம்பித்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை அந்த இறைவனின் கருணையாகவே, இறைவன் அருளோடு நம்ம வாழக்கூடியதாக இருக்கலாம். இறைவன் என்கின்ற வார்த்தைகளாக வைத்துக் கொள்ளலாம், அந்த வார்த்தை பிடிக்காதவர்கள் கூட காலமாகவும் வைத்துக் கொள்ளலாம், இயற்கையாகவும் வைத்துக் கொள்ளலாம், பிரபஞ்சமாகவும் வைத்துக் கொள்ளலாம். வார்த்தைகள் தான் வேறுவாக இருக்கும், ஆனால் இவைகள் சக்திகள் எல்லாமே ஒன்றுதான் என்பது உண்மை. அதனால் அடுத்த நொடி நாம் இருப்போம் என்பது எந்தவித உத்தரவாதமும் கிடையாது, ஆனால் அன்பு கொண்டு நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே அந்த இறைவனுடைய அருளால் நாம் வாழ்வோம் என்பதுதான் உண்மை. நமக்குள் வேதங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையே ஆனந்தமயமான மாறிவிடும். அன்பு கொண்ட வாழ்க்கையை வாழ்வோம். மனிதன் இறைவனாக வாழணும் அப்படின்னா ரொம்ப எளிமையானதுங்க. கண்ணதாசன் அழக தீர்க்கதரிசி அற்புதமாக விளக்கியிருப்பார், ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்ட்டு அழகா நாளே வார்த்தையில வார்த்தைகளை முடிச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா, அன்பு நன்றி கருணை கடமை உண்மை, இந்த வாழ்க்கையில ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்து விட்டால் அவன் இறைவனை தேடி அவன் மனிதன் இங்கும் செல்ல தேவையில்லை, அவனை தேடி இறைவனே வந்து விடுவார் என்பதுதான் சத்தியமானது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஒரு 13 நிலைகள் இருக்கின்றன. இந்த 13 நிலைகளை ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்து விட்டால் அவனே இறைவனாகி விடுவான். அது என்னென்ன அப்படின்னா, அன்பு நன்றி கருணை கடமை உண்மை சாந்தம் எளிமை எண்ண தூய்மை சுய கட்டுப்பாடு கம்பீரம் அமைதி பொறுமை நம்பிக்கை. இந்த 13 நிலைகளில் ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்து விட்டால் அவனை தேடி அந்த இறைவனே வந்து விடுவார் என்பதுதான் உண்மை. இப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை மிக அற்புதமானதாக மாறிவிடும், தினம் தினம் அதிசயம் நிகழும் வாழ்வியலாக மாறிவிடும். இதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அந்த உண்மை புரிய வரும். ஏனால் இது போன்ற வாழ்வியலை இன்று எத்தனையோ பேர் அனுபவித்து ஆனந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் இந்த பதிவை இந்த தருணத்தில் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். நிறைய விஷயம் ரொம்ப அற்புதமா நீங்க பேசுனீங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயம் நீங்க வந்து, நீங்க நான் நிறைய கேள்விகளும் இன்னும் என்கிட்ட இருக்கு. சோ இப்போதைக்கு இது போதும். இன்னும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க மறுபடியும் என்னோட சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க. இன்னும் நீங்க இருக்கிற இந்த ஆன்மீகம் இன்னும் நல்லபடியா போகணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துல உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. ரொம்ப எங்கோ இருக்கக்கூடிய எம்மையும் வந்து தேடி நீங்களும் பேச வேண்டும் என்று பேசி மக்களுக்கு வந்து நல்ல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க அன்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த அன்புதான் அந்த இறைவன்கிறது. நீங்க கேட்டீங்க இல்லையா, இறைவன் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த அன்புதான், அந்த அன்புதான் இறைவனாக இருக்கிறது. அந்த இறை ரூபமாகவே உங்களை நாங்க வழிபடுறோம். அவ்வளவுதான். நன்றி. நன்றி நன்றிமா. நன்றிமா. நன்றி நன்றி.